2012 मैग्नेटिक फील्ड பாருங்க 12 ஆக எழுதி பாருங்க முதன்மை பக்கத்தில் 120 வோல்டேஜை ஏசியில் செய்யப்படுகின்ற ஒரு லட்சிய நிலை மாற்றி அதற்கு அண்மையாக உள்ள பல வீடுகளுக்கு நினைக்கிறது 12 கிலோ வோல்ட்டோ நில கிளியர் லேம் இருக்கு அப்படி இருக்கு சோ விபி வந்து 12 கிலோ வோல்ட் लक्ष्य नीमाटी अल वीडेज मिन्ोट मिन्ोटा எவ்வளவு வேணும் சோ நீங்க சொல்லிட்டீங்க வேற ஒரு சைவர் போயிடும் 12 ஆல் வெட்டுனீங்க 2 2 100 ங்கில் 2 50 அப்ப NPO என்ன சிக்குவால் 50 சோ முழுக்குகளின் வீதம் 50 அப்படினா ஓகே ரைட் நான்காவது வரை அடுத்து வந்து பாருங்க 35 दिशा नोकी ஏபிசி எனும் மூன்று சர்வசம கம்பி தடங்கள்
உருக்களில் காணப்படுகின்றவாறு சீரான காந்தப்புலங்களில் வைக்கப்பட்டுள்ளன. காந்தப்புலங்களின் பருமன்கள் ஒரே விகிதத்தில் அதிகரிக்கப்படுகின்றன அல்லது குறைகின்றன. ஏபிசி ஆகிய தளங்களில் உள்ள தூண்டல் ஓட்டங்களின் பருமன்கள் முறையே. இப்ப எனக்கு ஒரு நீங்க சொல்லணும், காந்தப்புலம் எந்த திசையில இருக்கிறது சொல்லி நான் படத்தை கீழ்த்து வரேன். இந்த பாதிக்கு காந்தப்புலம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் கீழே கிடைக்க இது மூன்று சந்தர்ப்பம், இது ஏ, இது பி, இது முதலாவதுல அதிகரிக்கும் அதிகரிக்கும். இரண்டாவதுல அதிகரிக்கும் குறையும். மூன்றாவதுல குறையும் அதிகரிக்கும். இதுல ஒரு டக்குன்னு சொல்லுவான், இந்த மேடுக்கு என்ன கீழே கேட்ட காந்தப்புலம் டொட்டா க்ரோஸ்டான்னு சொல்லுவோம். சோ ரெண்டு கிரஸ் மாதிரி தெரியுது இந்த படத்துல, கொஞ்சம் கிளியர் இல்ல. ரெண்டும் கிரஸ் ரைட். அடுத்து ரெண்டு மேல டாட் கீழே கிரஸ் சிகே ரெண்டும் கிரஸ். அப்ப காந்தப்புலம் எப்படி இருக்கு? இங்க ரெண்டுலயும் உள்நோக்கி இருக்குது, வீல வழி நோக்கி, கிழக்கு உள்நோக்கி, இதுல ரெண்டும் உள்நோக்கி. இப்ப என்ன கேள்வி, இந்த காந்தப்பாய மாறேக்க சொன்ன மாதிரி மாறேக்க. சோ ரெண்டுலயுமே மேலையும் அதிகரிக்குது, கிளையும் அதிகரிக்குது. அப்படி இருக்கக்குள்ள என்ன கேட்கிறார், இந்த ஒவ்வொரு ஏபிசி தடங்களில் தூண்டப்பட்ட மின்னோட்டங்கள் I1, I2, I3 என்றா என்ன நடக்குது? சோ இது என்ன நடக்கும், I1, I2, I3 இப்ப இங்க ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும், அது கட்டாயம் ஏறி ஐவன் உள்ளூக்கி காந்தப்பாயம் அதிகரிக்குது. சோ காந்தப்பாயம் கூடினா அங்க அதை குறைக்கிறதுக்காண்டி ஒரு மின்னியக்கு வச்சு தூண்டப்பட்ட அப்ப இதுல ஒரு கரண்ட் ஓடும். அப்ப அங்க ஐவன் வந்து இந்த இடத்துல என்ன நடக்கும், இங்க என்ன நடக்குதுண்டா, இதுல உள்நோக்கி குறையுது. அதே உள்நோக்கி குறைஞ்சா குறைய விடாது, எந்த திசையில காந்தப்புலத்தை உருவாக்கும், உள்நோக்கி. அப்ப இங்க உருவாகிற காந்தப்புலம், உருவாகிற காந்தப்புலம் உள்நோக்கி, இதுல வெளிநோக்கி அதிகரிக்குது. வெளிநோக்கி அதிகரித்தா அதிகரிக்க விடாது, இப்போ இதுக்கும் உள்நோக்கி. அப்ப இங்க ரெண்டுமே உள்நோக்கித்தான் மாற்றம் ஒரே அளவுன்னு சொன்ன வர்றாரு. அப்ப இதாலையும் முன்னோக்கி வருந்தாலையும் முன்னோக்கி வருது. அப்ப இங்கேயும் அதே மாதிரி இதுக்கு என்ன மின்னோட்டம் தூண்டப்படுத்துதோ அதே மாதிரி மின்னோட்டம் தூண்டு. ஏன் ரெண்டுலையும் ஒரே அளவாக இருக்குது, இங்கேயும் ரெண்டுக்கையும் என்ன செய்யறது குறைஞ்சது. இப்ப உள்நோக்கி அதிகரிக்க வெளிநோக்கி ரெண்டுலையும் தூண்டப்படுது. இங்க காந்தப்பாய மாற்றம் என்னவோ அதே மாற்றம் தான் இங்கே ஒரே அளவு. அப்ப இந்த ஐவண்ணம் ஐக்குவம் அப்படி இருக்கும் சமன் அந்த பாயில தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை கண்டவன ஈசான் என்னென்னு வேணும், பரப்பு சமன் முறுக்கம் ஒன்றுதான், ஒரு முறுக்கு தான் டிபி பை டிபி. அந்த பாய மாற்றம் ரெண்டுக்குள்ளையும் ஒரே அளவு ஒரே மாதிரி மாறுது. தூண்டப்பட்ட மின்னியக்க விசை சமன் உண்டு, தூண்டப்பட்ட மின் மட்டும் சமன். இங்க என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்க போகுது, இங்க உள்நோக்கி குறைய போகுது. உள்நோக்கி குறைஞ்சா என்ன செய்யும், உள்நோக்கி குறைய விடாது கூட்டும். அப்ப இங்க உள்நோக்கி கூட்டம், இங்க உள்நோக்கி கூடினா குறைய விடாது கூட விடாது. உள்நோக்கி கூடினா குறைக்கிறதுக்கு விளைநோக்கி வாங்க. அப்ப விளைவு தாங்க பாய மாற்றம் என்ன பூஜ்யம். உள்நோக்கியும் இருக்குது வெளிநோக்கியும் இருக்குதுன்னு சொன்னா காந்தப்பாய மாற்றம் பூஜ்யம். அப்ப காந்தப்பாய மாற்றம் பூஜ்யம் மின்னியக்கு விசை செய்யறோம் மின்னோட்டம் அவன் இந்த திசை. அப்ப என்ன விட வர போகுது, I1 I2 சமன் I3 பூஜ்யம். அப்ப எத்தனாவது விடை,
इपड़ी सूर्य अरे मट सर आर
मतलब